இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோஸ்துக்கு 40,000 கிலோமீட்டருக்கு சர்வீஸ் காஸ்ட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மைலேஜ் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இந்த லோடுக்கு வந்து எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்றது பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஹரி. வெல்கம் டு TN43 சேரன்முருகா. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது, February 16 எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நான் ஷோரூம் போயிட்டுருக்கேன் இப்போ தான் வண்டி எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து பஸ்ஸில் தான் வந்தேன். பைக் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன், சரி ரிட்டர்ன் லோடு நமக்கு இருக்கனால சரி பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்துட்டேன். பார்த்தா 4 பஸ்ஸு மாறி போக வேண்டியது இருந்துச்சாங்க. அதனால் எங்கள் மாமா ஃபோன் வச்சு, வாங்க மாமா என்னை ட்ராப் பண்ணிடுங்க, கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துடுறேன் சொல்லிட்டு கோயம்புத்தூரில் பஸ் இறங்கி அங்கேருந்து எங்கள் மாமா கூட பைக்கில் போயிட்டுருக்கேன் ஷோரூமுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பால் விடப்பு கட்டிட்டு போயிட்டுருக்காரு முன்னாடி. ரைட் ரைட் ஏறி ஏறி கண்ணே துறக்குள்ள அந்தளவு டஸ்ட் அடிச்சு நுறுக்கிற ரோட்டில் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா சரவணம்பட்டி அங்கே தான் சர்வீஸ் கொடுத்துருந்தோம். சரி ரெடி ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்துருங்கனாங்க. நல்லா நம்ம போயிட்டுருக்கோம். எங்கள் மாமா கொண்டு வந்து ஷோரூமில் ட்ராப் பண்ணிட்டாரு. ட்ராப் பண்ணிட்டு சரி மகனே நான் போயிட்டுறேன், நீ போய் வண்டி எடுத்துகிறேன் கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு போயிட்டாரு. பார்த்திங்கன்னா ஷோரூம் முன்னாடி தான் நிற்கிறேன், இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஷோரூம் வந்துட்டு அசோக் லேண்ட் ஷோரூமுக்கு. இப்போ மூளை போய் நம்ம செல்லத்தை போய் மூளை பார்க்கலாம். 3 நாளாக பார்க்காம செம்ம கடுப்பாயிடுச்சு, எப்படி வேலை செஞ்சுருக்காங்க என்னன்னு தெரியல. அதனால் பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு போயிட்டுருக்கேன் நம்ம செல்லத்தை பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறா போல் எல்லா சர்வீஸ்லாம் பண்ணி முடிச்சு இங்கே நிறுத்த பண்ணிப்பாட்டி வச்சுருந்தாங்க. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அதனால தான் நான் உள்ளே வீடியோ எடுக்கலை. சரி நான் வீடியோ எடுக்கல விடுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்ஸிமம் எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. ஆனால் பில்லு தரல. பில்லு வந்து நான் அர்ஜென்ட்டாக வண்டி எடுக்க போனேன், அதனால் வந்து பில்லு தரல, பில்லு வந்து உங்களுக்கு நான் மெயில் பண்ணி விட்றேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி நானும் வண்டியை வாங்கிட்டேன். எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 5,500 ரூபா கொடுத்தேன் சர்வீஸ்க்கு. பார்த்தீங்கன்னா 40,000 வந்து ஊட்டியில் வந்து ஆயில் சர்வீஸ் வந்து 3,000 ரூபா வாங்கினாங்க. அதே மீதி பாதி சர்வீஸ் வந்து இந்த கோயம்புத்தூரில் விட்டேன். இங்கே வந்து 5,500 ரூபா வாங்கினாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5,500 ப்ளஸ் ஒரு 3,000, 8,500 ரூபா ஆச்சு 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ஊட்டி சுற்றுனது இங்கே கோயம்புத்தூர் வந்ததெல்லாம் செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ 10,000 ரூபா ஆச்சு ரவுண்டாக. அப்போது 40,000 சர்வீஸ்க்கு 10,000 ரூபா ஆகுது. நீங்கள் படாதி ஷோரூம் சர்வீஸ் விட்டால் இவ்வளோ தான் பே பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றிட்டு தான் வந்தேன். என்ன ஏற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 50 மூட்டை சிமெண்ட் போட்டிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். 50 மூட்டை சிமெண்ட் இருக்குது பின்னாடி. முன்னாடி பார்த்தா தார் பாய்க்கு முன்னாடி வந்து சத்தி மசாலா ஏற்றிருக்கேன், இருங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. முன்னாடி தார் பாய் போட்டு தார் பாய்க்கு முன்னாடி வந்து சத்தி மசாலா ஏற்றிருக்கேன், பின்னாடி வந்து 50 மூட்டை சிமெண்ட் ஏற்றிருக்கேன் நான். இருட்டிருச்சு, வேறு வழி இல்லை, வீடியோ எடுத்தேன் இருட்டிலையும் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்றதுக்காக. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம ஆசனூர்லேருந்து புளிஞ்சூர் இருக்கிற ரோட்டில் வந்து புதுசாக வந்து ஸ்பீபர் கேஸ் நிறையா போட்டிருக்காங்க. ரெகுலராக வண்டி ஓட்டுறவங்க பார்த்துவாங்க, ஏன்னா வெயிலுக்கு தெரியாது, நைட் நேரத்தில் இருட்டிலையும் வந்து லைட் அடித்தாலும் தெரியாது அவ்வளோக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, அதுக்கு பெயிண்ட் அடிக்காம விட்டுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தெரிய மாட்டேன் இந்த ஸ்பீட் பிரேக்கர் எப்படி. இன்றைக்கி போட்ட ஸ்பீட் பிரேக்கர்னால 4-5 நாளில் பெயிண்ட் அடிச்சிருவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க, ஸ்பீட் பிரேக்கருக்கு இன்னும் நல்லா பார்த்துட்டு வாங்க, ஏன்னா ஒழுங்காக தெரியறதில்ல. சரி இதோடு அந்த வீடியோ முடிச்சிடலாம் சர்வீஸ் பார்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்ட்டுக்கு வரலாம். இப்போ இது வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு, 17ஆம் தேதி February 17 தான் இன்றைக்கி பங்க் போயிட்டுருக்கேன், பாரத் பங்க்கு. நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து டீசல் ரேட் எவ்வளோனா 85 ரூபா 5 பைசா. இதே நீங்கள் தமிழ்நாட்டில் அடிச்சிங்கன்னா 92 ரூபா. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் 7 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது லிட்டருக்கு. அதனால் நான் எப்போவுமே வந்து நான் கர்நாடகாவில் தான் டேங்க் ஃபுல் பண்ணுவேன். வாங்க இப்போ டேங்க் ஃபுல் பண்ணலாம். நம்ம அடிக்க சொல்லிட்டேன், டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிட்டேன், டேங்க்கும் ஃபுல் பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா இத்தனை பெட்டி போட்டு வந்திருக்கேன். அதாவது இத்தனை பெட்டியும் ஏற்றிட்டு போறியாடா அப்படின்னா இல்லை, இதில் வந்து ஒரு 60 பெட்டி வந்து வேறு வண்டி கொடுக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தேன் அங்கேருந்து. இங்கேருந்து நம்ம கர்நாடகா வண்டிக்கு நம்ம மாற்றி விட்ருவோம் அந்த பெட்டியை பாதி. நம்ம வண்டியில் 100 பெட்டி தான் அன்றைக்கி. 100 பெட்டியும் என்ன மூட்டை போடுறேங்கிறது நான் உங்களை நான் காட்டுறேன். அப்புறம் நம்ம டீசல் அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மீட்டரில் வந்து 0 செட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஓடுதுன்றதை ஓட்டிட்டு கடைசியில் போய் மறுபடியும் டேங்க் ஃபுல் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் பண்ணும்போது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எத்தனை லிட்டர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் நம்ம மைலேஜ் வந்து அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ மைலேஜ் வந்து வந்திருக்குன்றத. நம்ம அப்படி தான் வந்து மைலேஜை கால்குலேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன லோடு ஏற்றிருக்கேன்னா 100 பாக்ஸ் தக்காளி ஏற்றிருக்கேன், 15 மூட்டை பூகோஸ் போட்டிருக்கேன், 2 மூட்டை பச்சை மிளகாய் ஏற்றிருக்கேன். இதான் லோடு நம்மளது. நான் ஹில்ஸு பிளெயின்ஸு ரெண்டே கலந்து ஓட்டி தான் மைலேஜ் டெஸ்ட் வந்து எடுக்க போகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா
சர்வீஸ் காஸ்ட் வந்து 8500 ஆகியிருக்கு, அதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து புளிஞ்சூர் டு ஆசனூர் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்து ஓட்டுங்க, அதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த லோடு கொண்டு போய் நம்ம இறக்கிட்டு லோக்கல்லாம் ஓட்டி சுற்றிட்டு மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு உங்களை மைலேஜ் டெஸ்ட் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறோம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் புது இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பை சொல்லிக்கிறது உங்கள் ஹரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.